சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகி இருக்கிற ஜெயிலர் திரைப்படம் இன்றைக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இன்றைய நாள் ஒரு கொண்டாட்டமான நாள், திருவிழா என்று கூடி நம்ம சொல்லலாம். இந்த விஷயம் சம்பந்தமாக நம்ம இந்த யூடியூப் சேனலில் கதைக்கணுமா வேணாமான்ற விமர்சனம் சில நேரங்களில் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் சினிமான்றது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறி போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப்ன்றதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. வாழ்நாளில் ஒரு தடவையாவது சினிமா பாடல்களை கேட்காதவங்களோ திரைப்படங்களை பார்க்காதவங்களோ இருக்க முடியாது. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம திரைப்படம் சம்மந்தமான விமர்சனத்தை பார்க்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் இந்த திரைப்படம் சம்மந்தமான சில விஷயங்களும் இந்த திரைப்படம் வெளியானதுக்கு பிறகு பதிவாகி இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக கல்லூரிகளுக்கு தனியார் நிறுவனங்களுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெயிலர் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக கைதி வேடத்தோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் திரையரங்குகளுக்கு போயிருக்கிறாங்க. ஜப்பான்ல இருந்து சென்னைக்கு போன ஒரு தம்பதி திரைப்படத்தை பார்க்கறதுக்காகவே இந்த தம்பதி 20 வருஷங்களாக போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த தடவையும் தவறாமல் அவங்க சென்னைக்கு இந்த ஜெயிலர் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க. இப்படி இந்த திரைப்படம் சம்மந்தமான சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இதுக்கு முதல்ல கடைசியாக இளைய தளபதி விஜய் நடிப்பில் வெளியான பீஸ்ட் திரைப்படம் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பெருமளவில் பூர்த்தி செய்யாததால் இந்த ஜெயிலர் திரைப்படமும் பெருசாக ஓடாது, ரசிகர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்காதுன்ற மனநிலையில் தான் பெரும்பாலான ரஜினி ரசிகர்கள் கூட இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களை இந்த திரைப்படம் திருப்திப்படுத்தி இருக்குன்றதை சோஷியல் மீடியாவை பார்க்குற நேரத்தில் நம்மளால் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் சாதாரண ரசிகர்களை இந்த திரைப்படம் திருப்திப்படுத்தி இருக்கா, அவங்கள ரசிக்க வச்சிருக்கான்றதை எதிர்வரும் நாட்களில் தான் நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனாலும் 72 வயதான ஒருத்தரை இன்றைக்கும் இந்த தமிழ் சினிமா கொண்டாடுது, ரசிகர்கள் கொண்டாடுறாங்கன்றது உண்மையிலேயே ஒரு வியப்பான ஆச்சரியமான விஷயம்தான். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 225 கோடி ரூபாய் இந்திய ரூபா செலவில் தயாரிக்கப்பட்டிருக்கு. சூப்பர் ஸ்டாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பளம் மட்டும் 110 கோடி ரூபான்னு சொல்லப்படுது. இந்த வயதுலேயும் மார்க்கெட் வெளியோட ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறாரு. அவரோட சம்பளம் கோடிக்கணக்கில் இன்றைக்கும் கொடுக்கறதுக்கு தயாரிப்பு நிறுவனங்கள் முன்வாரங்க வரிசையில் நிற்கிறாங்கன்றதே அவரோட ரசிகர்கள் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த படம் இப்போவே சில சாதனைகளை எட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். வெளிநாடுகளில் மட்டும் 3000 திரையரங்குகளில் இந்த திரைப்படம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 900 திரையரங்குகளில் ஜெயிலர் திரைப்படம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரலாற்றிலேயே ஒரு திரைப்படம் அதிகளவான திரையரங்குகளில் காட்சிப்படுத்தப்படுற முதல் சந்தர்ப்பமாக கூட இது பதிவாகியிருக்கு. இந்த திரைப்படம் வெளியாகிற நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இமயமலைக்கான தன்னுடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் சூப்பர் ஸ்டார் இமயமலைக்கு போகிறது வளமையான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த தடவை 4 வருஷங்களுக்கு பிறகு இமயமலைக்கான தன்னுடைய ஆன்மீக பயணத்தை முன்னெடுத்திருக்கிறார்ன்றதும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆன்மீக பயணத்தை 4 வருஷங்களாக கோவிட் நெருக்கடி காரணமாக அவரால் முன்னெடுக்க முடியாமல் இருந்தது. ரசிகர்கள் திரையரங்குகளில் கொண்டாடுற நிலையில் அவர் தன்னுடைய ஆன்மீக பயணத்தில் இப்போ ஈடுபட்டிருக்கிறாரு. முதல் நாளில் மட்டும் இந்தியாவில் 49 கோடி இந்திய ரூபாவை இது வசூல் செய்யும் என்று ஏற்கனவே மதிப்பிடப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் 25 கோடி ரூபாவை வசூல் செய்யும் என்று சொல்லியும் கர்நாடகாவில் 11 கோடி, ஆந்திராவில் 7 கோடின்னு சொல்லி மொத்தம் முதல் நாளில் மட்டும் 49 கோடி இந்திய ரூபாவை இந்த திரைப்படம் வசூல் செய்யும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இலங்கையிலேயும் ஜெயிலர் திரைப்படத்துக்கு அதிகமான வரவேற்பு வளம மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏராளமான ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் இலங்கையிலையும் இருக்கிறாங்க. இந்த திரைப்படம் இலங்கையில் முதல் நாளில் மட்டும் இலங்கை ரூபாவில் 2 கோடி ரூபாவை வசூல் செய்யும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்காவிலையும் கூட இந்த திரைப்படம் இப்போவே சாதனைகளை எட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் 280 திரையரங்குகளில் இந்த திரைப்படம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் 780,000 அமெரிக்க டாலர் முதல் டிக்கெட் விற்பனையில் வசூல் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. எந்த ஒரு இந்திய திரைப்படமும் எட்டாத ஒரு சாதனையை இந்த ஜெயிலர் திரைப்படம் இப்போவே எட்டியிருக்கு. இந்த திரைப்படம் வெளியானதுக்கு பிறகும் வெளியாகிறதுக்கு முதல்லையும் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் கூட பதிவாகி இருந்தது. அதில் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் சென்னையிலையும் பெங்களூர்லேயும்
கல்லூரிகளுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இது கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கின்ற தகவல் ஊடகங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் எந்த அளவுக்கு உண்மையானதுன்றது தெரியாது. விடுமுறை கொடுக்கப்படாட்டியும் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் திரைப்படத்தை பார்க்கறதுக்கு போவாங்கன்றதுலேயும் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்க முடியாது. இந்த தனியார் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் சில சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் தான் தங்களுடைய ஊழியர்கள் இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்காக விடுமுறை கேட்கலாம், இதை சமாளிக்க முடியாதுன்றதுக்காக சில நிறுவனங்கள் ஒரு நாள் விடுமுறை அறிவிச்சிருக்கிற அதே நேரத்தில் சில நிறுவனங்கள் ஹாஃப் டே ஹாலிடேயை கூட கொடுத்துருக்கிறதா ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு தனியார் நிறுவனம் தன்னுடைய ஊழியர்களுக்காக 7 திரையரங்குகளில் 2200 டிக்கெட்டுகளை வாங்கியிருக்கு. விடுமுறை கொடுக்கப்பட்டது மட்டுமில்லாமல் இலவசமாக இந்த திரைப்படத்துக்கான டிக்கெட்டுகள் கூட பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்றும் நம்ம பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வெளிநாடுகளிலையும் ஏராளமான ரசிகர் மன்றங்கள் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்படி ஜப்பானில் ஒரு ரசிகர் மன்றத்தை நடத்தக்கூடிய நபர் தான் யசுதா. இவர் கிட்டத்தட்ட 20 வருஷங்களாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படத்தை பார்க்கறதுக்காக தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த தடவையும் தன்னுடைய மனைவியோட ஜெயிலர் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக அவர் வந்திருக்கிறாரு. அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் இதுக்கு முதல்ல சந்திச்சிருந்தார்ன்றதும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த நபரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான தகவல், வெளிநாடுகளை ஜப்பானை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய திரைப்படங்கள் முதல் நாள்லேயே காட்சிப்படுத்தப்படுமான்றது ஒரு சந்தேகமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் மக்கள் திரையரங்குகளில் இந்த படங்களை பார்க்குற நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி கொண்டாடி ஆரவாரம் செஞ்சு தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மாட்டாங்க. அமைதியாக இருந்து படத்தை பார்த்து வெளியேறுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரசிகர்களோட மகிழ்ச்சி வெள்ளத்தை நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி ரசிகர்களோட ஆரவாரத்தோட தானும் அதில் கலந்து கொண்டு அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காகத்தான் சென்னைக்கு ஒவ்வொரு தடவையும் தவறாமல் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை பார்க்குறதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதே நேரத்தில் சில இடங்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் கூட ரசிகர்களால் நடத்தப்பட்டிருக்கு இந்த ஜெயிலர் திரைப்படம் வெற்றி அடையணும்ன்றதுக்காக. ஒரு இடத்துல 500 தேங்காய்கள் உடைக்கப்பட்டு ரசிகர்கள் பூஜைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சில இடங்களில் பாலாபிஷேகம் செய்கிற காட்சிகள் கூட வளம மாதிரி இந்த தடவையும் வெளியாகி இருக்கு. மதுரையில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்காக வந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் கைதி வேடத்தில் வந்தது ஒரு சுவாரஸ்யமான சம்பவமாக பதிவாகியிருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் கடவுளாக இருப்பாராக இருந்தால் நாங்கள் பக்தர்கள், அவர் ஜெயிலராக இருந்தால் நாங்கள் கைதிகள் என்று சொல்லி அந்த ரசிகர்கள் சொல்கிறாங்க. 500 கிலோகிராம் எடையை கொண்ட ஒரு கேக் வெட்டி அந்த ரசிகர்கள் தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்படியான சம்பவங்கள் சம்பந்தமாக சில நேரங்களில் உங்களுக்கு விமர்சனமான கருத்துக்கள் இருக்கலாம், சில நேரங்களில் இது ஒரு சாதாரண செய்தியாக நீங்கள் கடந்து போகலாம். நீங்கள் உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.